வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 1 வியாழக்கிழமை மதியம் 1:30 ஆய்வறிக்கை. நேற்று மாலை இரவு இன்று அதிகாலை வரைக்கும் மழை பெய்த இடங்களும் அளவுகளும் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு 175 மில்லிமீட்டர், 18 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 17.5 சென்டிமீட்டர். நாம் எதிர்பார்த்தது நேம் சொன்னதுதான், 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம். 17 சென்டிமீட்டர் திருவண்ணாமலை, 18 சென்டிமீட்டர் கிட்ட பெய்திருக்கிறது, 17.5. அடுத்தபடியாக அம்முடி வேலூர் மாவட்டம் 11 சென்டிமீட்டர், 110 மில்லிமீட்டர். வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 9 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 90 மில்லிமீட்டர். பள்ளிப்பட்டு திருவள்ளூர் 80 மில்லிமீட்டர், அது 8 சென்டிமீட்டர். ஆற்காடு ராணிப்பேட்டை 56 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருக்கிறது. வானமாதேவி கடலூர் 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. பொன்னியார் அணை திருச்சி 5 சென்டிமீட்டர். சோளிங்கர் ராணிப்பேட்டை 48 மில்லிமீட்டர், 4.8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. திருவண்ணாமலை தானியங்கி வானிலை ஆய்வு நிலையம் 47 மில்லிமீட்டர். நாற்றாம்பள்ளி 40 மில்லிமீட்டர். கோதண்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர். வடபுதுப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர். ஆர்கேபேட்டை திருவள்ளூர் காவேரிப்பாக்கம் இங்கெல்லாம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம்லாம் 32 மில்லிமீட்டர். மதுரை 29 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 29.5 சென்டிமீட்டர். வேங்கூர் கள்ளக்குறிச்சி 26 மில்லிமீட்டர். காட்பாடி வேலூர் 25 மில்லிமீட்டர். திருவாலங்காடு திருவள்ளூர் 25 மில்லிமீட்டர். செம்மேடு விழுப்புரம் 23 மில்லிமீட்டர். திருத்தணி திருவள்ளூர் 22 மில்லிமீட்டர். நிலக்கோட்டை திண்டுக்கல் 21 மில்லிமீட்டர். பாலக்கோடு தருமபுரி 21 மில்லிமீட்டர். ஏத்தாப்பூர் சேலம் மற்றும் பிரிஞ்சிபுரம் தானியங்கி வானிலை ஆய்வு நிலையம் வேலூர் 21 மில்லிமீட்டர். திருப்பத்தூர் தலைநகர் திருப்பத்தூர் 20 மில்லிமீட்டர். திண்டுக்கல் தலைநகரம் 18 மில்லிமீட்டர் என அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கின்றன. இதை படிப்பதற்கு நேரம் எடுக்கும். இன்றைய வானிலையை பார்ப்போம். இன்று ஜூலை 1 வியாழக்கிழமை மதியமே மழை தொடங்கிவிடும். முதல் மழை எங்கே மழை தொடங்கும்னா இன்றைக்கு மதியம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோரம் கண்டிப்பாக இன்று மழை தொடங்கும். இந்த மழை சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது எடப்பாடிக்கும் பனமரத்துப்பட்டி இதற்கு வடக்கே தருமபுரி மாவட்ட எல்லை பகுதிக்கு கண்டிப்பாக உண்டு. முதல்ல மழை தொடங்கும்னோம், பல இடங்களில் உண்டு, வரைபடம் இணைத்திருக்கிறேன் பார்த்துக்கொள்ளவும். முதல் மழை தொடங்குமிடம் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் அப்படியே கிழக்கு பகுதி, அதை ஒட்டியுள்ள தருமபுரி கிருஷ்ணகிரியை ஒட்டியுள்ள திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படி தம்மம்பட்டி வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் அப்பிறகு தொடங்கும். பிறகு மாலை பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இன்னும் பார்த்திங்கன்னா சேலத்தோட கிழக்கு பகுதி, சேலத்தோட தெற்கு பகுதி, நாமக்கல் ஆத்தூர் வரைக்கும், சேலத்தோட தம்மம்பட்டி ஆத்தூர் வரைக்கும், நாமக்கல், திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டமும் உண்டு, கரூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டம் மேற்கு பகுதி, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு பகுதி, இதெல்லாம் கண்டிப்பாக இன்று மழை உண்டு. மேலும் தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் வரும். இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு இன்றைக்கு உண்டு. திண்டுக்கல் மாவட்டம் பரவலாகவே மழை உண்டு. திருப்பூர் காற்று பகுதிக்கும் இன்று மழை உண்டு. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் பிற பகுதிகளுக்கும் முதல் மழை வந்து மதியம் வந்து வடக்கே தொடங்கினாலும் மாலை இரவு தெற்கேயும் மழை கிடைத்துவிடும். ஈரோடு மாவட்டம் எல்லா பகுதியும், அங்காங்கே திருப்பூர் மாவட்டம் எல்லா பகுதியும், உடுமலைப்பேட்டை முதல் அவிநாசி வரைக்கும் உள்ள எல்லா பகுதியுமே, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரும்பாலான பகுதி ஆங்காங்கே காற்றுப்பகுதிக்கும், அதாவது கேரள எல்லையோர பகுதிக்கும், வால்பாறைக்கும், நீலகிரி மாவட்டத்தில் எல்லா பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் இன்று மழை வாய்ப்பு உண்டு.
அதேபோல் தேனி மாவட்டத்தில் சற்று பரவலாக, மதுரை மாவட்டம் பெரும்பாலான பகுதி, விருதுநகர் மாவட்டம் பெரும்பாலான பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கோயில்பட்டி விளாத்திக்குளம் இந்த பகுதி, அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இதெல்லாம் உண்டு. கிழக்கு கடலோரம் இன்று கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, வந்து பெய்யலாம், உறுதியாக பரவலாக பெய்யாது, ஆனால் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் உறுதியாக தெரிகிறது. சென்னை மற்றும் திருவள்ளூர் கடலோரம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் இந்த கிழக்கு பகுதி கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் பகுதிக்கு உறுதி, மன்னார்குடி அதாவது திருவாரூர் மாவட்ட பகுதிக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்று தெரிகிறது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, அதிகாலைக்குள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாளை உறுதி, நாளை 2ஆம் தேதி கிழக்கு கடலோரமும் உண்டு, இன்று 1ஆம் தேதியே காற்று பகுதிக்கும் உண்டு. வரைபடம் இணைத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளவும். காலை அறிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை. முதலிடம் பிடிப்பது எது, இரண்டாம் இடம் பிடிப்பது எது, 7, 8, 9 இடம் வரைக்கும் தெரிவித்திருக்கிறேன். 8ஆம் இடம் கூட மிதமான மழை பெய்யும். ஆக முதலிடம் எப்படி பெய்யும், தினசரி மழை, கனமழை, ஒரு சில இடங்களில் மிக கனமழை. நேற்றைக்கு அதே போலதான், சேத்துப்பட்டு திருவண்ணாமலை 18 சென்டிமீட்டருங்கிறது மிக கனமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட மழை தான் வரக்கூடிய ஜூலை 15 வரைக்கும் எல்லா நாட்களும் உண்டு. மழைநீரை சேகரிக்க தாமதிக்காதீர், உடனடியே மழைநீர் சேகரிப்பை ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு துளி மழைநீரையும் சேகரியுங்கள். வானத்தை எதிர்நோக்கி இருப்பதை தவிர்த்து சேமித்து ஒவ்வொரு துளி மழைநீரையும் துல்லியமாக சேமித்து பயன்படுத்துவோம். எப்பொழுதும் மழைநீரை சேகரிக்க தயாராக இருப்போம். ஜூலை 15 வரை மழை உண்டு, பெய்யாத பகுதிகளுக்கும் பெய்யும். இன்று ஒதுக்கினாலும் நாளை பெய்யும். பெய்யும் இடத்தில் வலுத்து கனமழையாக பெய்யும், எங்கும் பெய்யும். நம்பிக்கையுடன் இருங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.